ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக நான் உங்கள் சங்கர் நாராயண். மாத பலன்கள் வரிசையில் இந்த மாதம் ஜூலை மாத ராசி பலனை பலன்களுடைய டீட்டெயில்ஸை கிளியராக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடந்த மாதங்களில் உள்ள சில கசப்பான அனுபவங்கள் இந்த மாதங்களில் மாற்றங்களை கொடுக்கும். கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறதே கிடையாது, எவ்ரிடே தே ஆர் மூவிங். அந்த மாதிரி கிரகங்களுடைய நகர்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பகாலம், துன்பகாலம், வசந்த காலம், வருத்தங்கள் அனைத்தையும் மாற்றக்கூடியது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த ஹெட்லைன்ஸ் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு. ஏன்னா எங்ககிட்ட நிறைய பேர் கேட்கும்பொழுது இந்த நேமை பற்றியோ இல்லை நியூமராலஜியை பற்றியோ எங்களுக்கு இன்னும் தகவல் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 7,00,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெட்லைன்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பலன், நியூமராலஜி பலன், ஜெமாலஜி, ருத்ராட்சான பற்றினது, வாஸ்து பற்றின டீட்டெயில், நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, உங்கள் ராசிக்கு என்ன திசை ஃபேவராக இருக்கும், உங்களுக்கு எந்த நம்பர் ஃபேவராக இருக்கும், நேமில் நியூமராலஜி வைஸ் உங்களுக்கு என்ன ஜெம் ஸ்டோன் ஃபேவராக இருக்கும், அதை எதை அணிஞ்சால் உங்களுக்கு அந்த சமயத்தில் உள்ள லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், எந்த ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு பிளாக்ஸ் அண்ட் அப்டகல்ஸை உடைக்கும், ப்ளஸ் என்ன டெம்பிள் வர்ஷிப் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி நீங்கள் வந்து வழிபாடு முறையை செய்யலாம், என்ன தானம் செய்யலாம், தானங்கள் எப்படி வந்து உங்களை பாதுகாக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது இதில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். வருட பலன்கள்லையும் இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் அப்லோட் ஆகிருக்கு, அடுத்து சனி பெயர்ச்சி பலனும் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தனுசு ராசி ஜூலை மாத பலன்கள். தனுசு கிட்டத்தட்ட கஷ்டங்களுடைய அதிகப்படியான மன உளைச்சல்களுடைய ஒரு வாழ்க்கை இந்த தனுசு ராசி இருந்தாலும் கூட ஜூலை மாதம் தனுசுக்கு ஒரு முதல் மாதமாக, அதாவது பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு முதல் மாதமான ஒரு ஃபஸ்ட்டு சைன் இண்டிகேஷன் தனுசுக்கு உண்டு. ஏன் இப்படிலாம் நடக்க போகுதுன்னா, கிரகங்கள் மாறுறதுக்கு சில மாதங்கள் முன்னவே அந்த கோள்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ குரு உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல வக்கரமடைஞ்சு பின்னோக்கி போயிட்டே இருக்கார். இந்த வக்கரம்லேருந்து இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஸ்டாப் பண்ணி ஒரு பொசிஷனில் இந்த ஜூலையில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும், அதாவது இதுதான் நார்மல் பொசிஷன் தான், இங்கேருந்து ரிவர்ஸில் போகிற குரு அந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஃபார்வேர்டில் ஆக்சுவல் பொசிஷனுக்கு வரும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் வந்து இந்த ஜூலையில் நடக்கும். அந்த ஒரு ப்ராசஸ் ஜூலையில் நடக்கும்போது உங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனுக்கு ஒரு பிகினிங்காக இருக்கும். ஸோ அதை நம்ம ஜூலையில் எடுத்துக்கலாம். அடுத்தது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்திலே வந்து சனி கேது, இந்த பேட் ஃபோர்ஸஸ், அதாவது ஒரு ஈவில் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் தனக்குள்ளேயே, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள், அந்த மாதிரி ஒரு மன சோர்வுகள், ஒரு மன தொய்வுகள், சூழ்நிலை வந்து தனக்கு சாதகமாக இல்லாததுனால வரக்கூடிய வருத்தங்கள், இதெல்லாம் அந்த சனிக்கேது எவ்வளோ கொடுத்தாலும் இந்த மாதத்துடைய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த குரு வந்து நான் சொன்ன மாதிரி ரிவர்ஸ் போன குரு ஃபார்வேர்டில் மூவ் பண்ணி டைரக்ட் பொசிஷனுக்கு வரும். அந்த வரக்கூடிய காலங்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய அந்த அறிவு தெளிவையும் சேர்த்தே கொடுக்கும். இப்போ முன்னாடி வந்து ஒரு பாட், ஒரு ஒரு கண்ணாடி பானைன்னு எடுத்துப்போம், இதில் வந்து தண்ணி வந்து பல அசுத்தங்களோடு இருந்ததை நீங்கள் வந்து கலங்கப்படுத்தின மாதிரி இப்போ உங்கள் சிந்தனைகள் இருந்ததுன்னா தெளிவடையக்கூடிய நேரம் வந்து நெருங்கிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுதான் தனுசுக்கு இந்த மாதம். அடுத்தது கோள்களில் சுக்கிரன், சூரியன், ராகு உங்களுடைய ராசிக்கு நேராக 7வது வீட்டில். இதனால் ஏதாவது ஆதாயங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் ஆதாயங்கள் கிடையாது. ஆனால் இந்த செவ்வாயும் புதனும் 8ஆம் இடத்துல, தனுசுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்குது. இந்த 8ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருந்தாலும் கூட உங்களுக்கு அது கடக வீடு, அந்த வீட்டில் உங்களுடைய ராசிநாதனுடைய குருவுடைய பார்வை போய் விழும். ஸோ உங்கள் ராசிநாதனுடைய பார்வை எங்கே விழுதோ அந்த ஃபோக்கஸ், அந்த இடத்துல உள்ள பிரச்சனைகளை மட்டும் நிவர்த்தி பண்ணும். அது 8வது வீடாக இருக்கிறதுனால பலவிதமான சோதனைகளையும் கடுமையான போராட்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட போகிறீங்கன்னு அர்த்தம். ஜூலை மாதம் உங்களுக்கு தனிமையான ஒரு தைரியம் வரும். இந்த தைரியம் எதையும் நம்ம பார்த்துக்க முடியுன்ற ஒரு கட்ஸை வந்து டெவலப் பண்ணும். ஸோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மனம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வேலையை மாற்றணும், வீடு மாற்றணும், வாழ்க்கையை மாற்றணும், வாழ்க்கையில் பிரச்சனை குறையணும், கணவன் மனைவி உறவு நல்ல சுமூகமாக மாறணும், அல்லது புதிய வாழ்க்கையை எதிர்பார்க்கவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், குழந்தை பிறப்பு நடக்கணும், படிப்பில் வந்து நல்ல ஒரு யோகம் வேணும், நல்ல வேலை இருக்கணும், வாழ்க்கையே நல்லா இருக்குமான்ற எதிர்பார்ப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை ஒரு துவக்கமாக இருக்கும். சரி, இனிமேல் நமக்கு சரியாகும், இனிமேல் நமக்கு வந்து மாற்றத்தை கண்டிப்பாக வரப்பொழுது, அந்த மாதிரி உங்களுடைய ராசிநாதன் குரு தயார்படுத்துவார். உங்களை தயார்படுத்தக்கூடிய மன உணர்வுகளை கொடுப்பார். அந்த மன உணர்வுகள் வந்து உங்களுக்கு ஒரு இன்னர் கான்ஃபிடென்ஸ், அதுக்கேற்ற சின்ன சின்ன ஆதரவுகள், சின்ன சின்ன உதவிகள்,
இதுவரைக்கும் நீங்கள் கேட்டும் கிடைக்காத இடத்துலேருந்து இந்த முறை சில உதவிகளும் சில சப்போர்ட்ஸும் கிடைக்கிறதுக்கு சான்ஸை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். ரொம்ப டீப்பாக நம்ம வந்து இந்த ஜூலை மாதத்தில் ஒவ்வொரு பலனாக நல்லா நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா, நடக்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்கிறதுக்கு உண்டான மாதம் தான் இது. ஸோ பலன் நடந்துடும்ன்றதை நம்பாதீங்க, ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. ஒருவேளை உங்கள் லக்னம் வேறையாக இருந்து தசாபுத்தி யோகமாக இருந்ததுன்னா இதே தனுசு ராசிக்கு சில பலன்கள் சாதகமாக முடியும். மெயினாக உங்களுக்கு வந்து அந்த கரியர் சேஞ்ச், இல்லைனா வந்து ஒரு நல்ல டெசிக்னேஷன், ஆரல்ஸ், அவருடைய பர்சனல் லைஃபுடைய கம்பேட்டபிலிட்டியுடைய ஒரு டெவலப்மெண்ட், ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து சால்வ் பண்ணக்கூடிய நிலைமை, சில பேருக்கு அடிபட்டிருக்கு, விபத்து நடந்திருக்கு, அதுலேருந்து ஒரு சொல்யூஷன், அதுலேருந்து ஒரு பூரண குணம், ஒரு பூரண நிவர்த்தி, ஒரு சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ இந்த ஜூலையில் வந்து சில இண்டிகேஷன்ஸ் நான் சொல்கிறேன், ஆஃப்டர் சோ லாங் டைம் ஏதோ மகிழ்ச்சியான தருணங்கள் ஒன்று ரெண்டு நடக்கப்போகுது. உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பாக இருக்கலாம், நீண்ட நாள் உறவுகளுடைய ஒரு சந்திப்பாக இருக்கலாம், அவங்களுடைய ஒரு அரவணைப்பு ஆதரவு, அல்லது உங்களுடைய பிரிந்த உறவுகளுடைய இணக்கம், இந்த பிரிந்த உறவுகள் வந்து மீண்டும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி ஏதோ ரொம்ப நாளுக்கு பிறகு, ரொம்ப வருஷத்துக்கு பிறகு சில சந்தோஷமான மன உணர்வுகளும் சில மகிழ்ச்சிகரமான மனநிலைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம். நண்பர்களோடு கூட ஒரு மகிழ்ச்சியான ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கும், ஒரு நல்ல ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் டூர் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் வந்து இந்த ஜூலையில் உங்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த தனுசுக்கு நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய மனநிலையை மாற்றக்கூடிய மாற்று வழியும், பயம், சோர்வு, தயக்கம், காலதாமதம் இது மாதிரி நடந்துட்டுருக்கிற பலன் வந்து முறியடிக்கக்கூடியதாகவும் இந்த தனுசுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு பிகினிங் பாயிண்ட், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது எல்லா பலனுக்குமே பொருந்தும். அதனால் எதிர்பார்ப்புகளை வந்து தொடர்ந்து வச்சுட்டு உங்களுடைய ஃபோக்கஸை உறுதிப்படுத்துங்க, உங்களுடைய கவனத்தை உறுதிப்படுத்துங்க. தனுருக்கு விடிவு காலம் நெருங்கிட்டு இருக்கு, அதனால் தன்னம்பிக்கையோட உற்சாகத்தோட சந்தோஷத்தோட முயற்சியில் ஈடுபடுங்க. சுபமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ராசிக்குண்டான ஒரு பலன். டீட்டெயிலாக ஒரு ராசியை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, வெறும் ராசியை மட்டும் பார்த்தா போதுமா? நீங்கள் எப்போவுமே ஒவ்வொரு மாதம் பார்க்கும் பொழுதும் இரண்டு ராசிகளை பார்க்கணும். ஒன்று உங்களுடைய ராசிக்காக பலன், இன்னொன்று உங்கள் லக்னத்துக்காக அதை ராசியாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம வந்து மேஷ ராசி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, மேஷ ராசி பலன் பார்க்குறீங்க, விருச்சிக ராசினா விருச்சிகம் பார்க்குறீங்க, தனுசுனா தனுசு பார்க்குறீங்க, கும்பம்னா கும்பம் பார்க்குறீங்க, அதோட உங்கள் லக்னம் என்ன, அதுவும் கும்பமாக இருக்கா, இல்லை அது சிம்மமாக இருக்கா, ரிஷபமாக இருக்கா, மிதுனமாக இருக்கா, அந்த லக்னத்தை அந்த ராசிக்கு நான் பலன் சொல்கிறேன் பாருங்கள், அதை கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்போது உங்கள் ராசிக்கு ஒரு பலன், லக்னத்துக்கு ஒரு பலன், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம லக்னத்துக்கு, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய திட்டம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய லட்சியம், அதெல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குள்ள பலன்கள் எப்படி இருக்குது, அப்புறம் எக்ஸிக்யூஷன் பவர் வந்து இந்த ராசி, அப்போது அது எல்லாம் நடைமுறையில் எது நடக்கும் அப்படிங்கிறது அந்த ராசி வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புரிஞ்சுப்பீங்க. இன்னொன்று உங்கள் பர்த் சார்ட், ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முதல்ல டீட்டெயிலாக பார்த்து கற்றுக்கணும். ஜனனகால ஜாதகத்தில் 9 கோள்களில் எதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது, நமக்கு சூரியன் நல்லா இருக்கா, அப்போ அரசாங்க வேலையில் வந்து நமக்கு பலம் அதிகம்னு அர்த்தம், சந்திரன் ஃபேவராக இருக்கா, நல்ல மைண்ட் இருக்குன்னு அர்த்தம், புதன் வித்தைகள் நல்லா வருதுன்னு அர்த்தம், சுக்கரன் சினிமா துறை கலைத்துறையில் என்ட்ரி கொடுக்குதுன்னு அர்த்தம், ராகு நல்லா இருந்தால் யோகங்கள் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம், கேது நல்லா வலுவாக இருக்கா, ஞானம் நல்லா கிடைக்கும், சனி வலுவாக இருந்தால் தொழில் பண்ணுவீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க, ஆயுளோடு இருப்பீங்க. அது செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்குன்னா பாதுகாப்புத்துறை, அரசுத்துறை, காவல்துறை, மருத்துவத்துறை, இந்த மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கோ லிஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, எந்த கோள்கள்லாம் வீக்காக இருக்கோ அந்த மாதத்தில் அந்த ராசி லக்னங்களுக்கு அந்த வீக்கான பிளான் டிரான்சிட்டை மட்டும் தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கும், உங்களுக்கு நல்ல யோக தசை இருக்கணும். சில பேர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர யோகமாக இருக்கும், 5 கிரகம் 6 கிரகம் வந்து வலிமையாக இருக்கும், ஆனால் எந்த பலனும் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா தசையோட யோகம் வீக்காக இருக்கும், அந்த தசையோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கும். இதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு பொது பலனை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அப்போது ஒரு டீட்டெயில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் முதல்ல ராசி, லக்னம், உங்களுடைய பர்த் சார்ட், தசாபுத்தி, இந்த கம்பாரிசனே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பரிகாரமோ செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் குறையும். ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் சார்ட் கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு ஏதாவது ஒரு நம்பரை செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இதை தவிர நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அப்லோட் ஆகிட்டே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃபாலோ பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. நன்றி, வணக்கம்.